हाय फ्रेंड्स, वेलकम टू लड्डू स्ट्रीट। इनके नंबर सेய்ய போற பொருள் என்னன்னா ராகி மில்க் பவுடர், அதாவது ராகி பால் பொடி। அதாவது அந்த ராகி பால் பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க। அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ராகி 1 கிலோ எடுத்துக்கோங்க। வீட்ல கிரைண்டரோ மிக்ஸியோ இருந்தா போதும். வெள்ளை துணிங்க, காட்டன் கிளாத் ஒன்னு வேணுங்க। அடுத்து இதோட செய்முறையை பார்க்கலாம். இது நம்ம எப்படி செய்யலாம்னா ராகி 1 கிலோ ராகி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க। வாஷ் பண்ணிட்டு அந்த வெள்ளை துணி சொன்னங்கள அதை ஈரம் பண்ணிட்டு அந்த ராகியை வந்து அதல கட்டி வெச்சிருங்க। எதுக்கு கட்டறோனா மொளை வரதுக்கு, அதாவது ஸ்ப்ரவுட் பண்றதுக்கு। இது இந்த ஸ்ப்ரவுட்டிங் வந்து சில டைம்ல ஒரு நாள்லயே ஆயிடும், சில டைம்ல ரெண்டு நாள் ஆகும். அந்த ஸ்ப்ரவுட் வந்த உடனே எடுத்து நீங்க மிக்ஸிலியோ இல்ல கிரைண்டர்லயோ அத வந்து நல்லா அரைச்சுக்கலாம். மிக்ஸியை விட கிரைண்டர்ல அரைச்சிங்கனா நல்லா நைஸா அரியுங்க, அதனால நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க। அரைக்கிறப்ப சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் அரைங்க। இப்ப அரைச்சு வச்ச ராகியை எடுத்து கையில புளிங்க। கையில புளிஞ்சிங்கனா கீழே வந்து உங்களுக்கு பால் மாதிரி வரும், அந்த பால் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க। அந்த வெள்ளை துணியை திரும்பி எடுத்து அந்த பால் நீங்க கையில புளிஞ்ச பால் வந்து அதுல வந்து போட்டுடுங்க। போட்டுட்டு திரும்பியும் கையால நல்லா அந்த துணியை புளிங்க। அந்த மாதிரி துணியை புளியறப்போ அதுல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸஸ் ஆன வாட்டர் எல்லாம் தண்ணி எல்லாம் அதுல இருந்து கீழே வரும். அந்த தண்ணியை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த துணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பேஸ்டை எடுத்து வெயிலில் 3 இல்லைனா 4 நாள் மிதமான வெயிலில் காய வச்சு மிக்சியில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கையிலே நீங்கள் உடைச்சிங்கனாவே பவுடர் ஆகிடும். இந்த ராகி பாலை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும், இல்லைனா கையில் வந்து ஸ்பூனாலேயோ கையாலேயோ நீங்கள் கலக்கி விடுங்க. இன்னொரு கூல் காச போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சூடாக வேணா, மிதமாக சூடு வர்றப்ப இந்த நீங்கள் கரைச்சி வச்சுருக்க ராகி பால் எடுத்து அதில் ஊற்றி நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ பனவெல்லமோ சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான ராகி பால் தயார். இப்போ ராகி பாலோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். 6 மாதத்துக்கு குழந்தைக்கு முதல் உணவாக இதை தாங்க தருவாங்க. ராகி கூழோ இல்லை ராகி பால் கஞ்சியோ தருவாங்க. ராகி கூழ் வந்து அந்த ராகியோட தோலோடு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சுலபமாக ஜீர்ணம் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ராகி பால் சுலபமாக ஜீர்ணம் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த தோலோட மைய அரைச்சி கொடுக்குறோம், அதனால் அந்த தோலும் ஃபுல்லாக நம்ம அதில் போடாததுனால ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. அது இல்லாமல் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி வந்து இந்த ராகி பாலில் இருக்குது. கால்சியம் சத்து, புரத சத்து, நார் சத்து எல்லாமே இருக்கிறதுனாங்க குழந்தைகள் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. இதை வந்து நீங்கள் 1 கிலோ பக்கம் செஞ்சு வச்சிங்கன்னா 2-3 மாதம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லட்டு ஸ்ட்ரீட் சேனலை லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நன்றி.